வணக்கம் வேந்தரின் உச்சி வேளை பகல் செய்திகளுக்காக சஞ்சனா. கௌரி விஸ்வநாதன் முதலில் தலைப்புச் செய்திகள். பொள்ளாச்சியை அடுத்து பெரம்பலூரிலும் பாலியல் வன்கொடுமை. அதிமுக அரசின் படுதோல்வி என முக ஸ்டாலின் கண்டனம். ஆறுமுகசாமி ஆணையத்துக்கு இடைக்கால தடை. அப்போலோ வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் 29ஆம் தேதி வெளியீடு. பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புயலாக மாறுகிறது காற்றழுத்த தாழ்வு நிலை. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இலங்கையில் நிகழ்ந்த தொடர் குண்டுவெடிப்புகளில் 359 பேர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது 253 பேர் மட்டுமே உயிரிழந்ததாக இலங்கை அரசு புதிய தகவலை தெரிவித்துள்ளது. தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் உடல் பாகங்களை அடையாளம் காணுவதில் சிரமம் இருந்ததால் பலியானவர்களின் எண்ணிக்கையை முன்பு சரியாக குறிப்பிட முடியவில்லை என அரசு விளக்கம் அளித்துள்ளது. இலங்கையில் தற்போது நிலவும் சூழல் குறித்து ஊடகவியலாளர் ரசூல் தரும் நேரடி தகவல்களை கேட்கலாம். சொல்லுங்க ரசூல், இதை பற்றி கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. இலங்கையில் நேற்று வரை 359 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்திருந்த இலங்கை காவல்துறை இந்த தகவலை உறுதி செய்திருந்தது. ஆனாலும் நேற்று இரவு சுகாதார பணியகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு அதில் சுகாதார பணிப்பாளர் நாயகம் தெளிவாக குறிப்பிட்டு கூறியிருக்கின்றார். இலங்கையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தாக்குதலில் 253 பேர் மாத்திரமே உயிரிழந்திருக்கின்றார்கள். அதாவது சிதறிய உடல் பாகங்களை கணக்கிடுவதில் ஏற்பட்ட கோளாறு இந்த கணக்கீட்டுக்கு ஏற்பட்ட குளறுபடிக்கு காரணம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆகவே இந்த எண்ணிக்கையில் இதுதான் உண்மையான உயிரிழப்பு வந்து 153 என்பதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதேபோன்று ஜனாதிபதி இந்த காலை ஊடக நிறுவனங்களின் பிரதானிகளை சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார். இந்த சந்திப்பிலே தனது போதைப் பொருள் ஒழிப்புக்கு எதிரான நடவடிக்கைகளை ஐஎஸ் இலங்கையில் தாக்குதல் நடத்துவதற்கு காரணம் என்று கூறியிருக்கிறார். அதே நேரம் இன்னும் 130 வரையான ஐஎஸ் தீவிரவாதிகள் இலங்கையில் இருப்பதாகவும் ஐஎஸ் தீவிரவாதத்தை இலங்கையிலிருந்து முற்றாக ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கிறதாகவும் கூறியிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்திலே காவல்துறை மாதிபர் பதவி விலகி இருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கின்றது. அதே போன்று பாதுகாப்பு செயலாளரும் நேற்று மாலை பதவி விலகி இருக்கிறார். புதிய ஒருவரை இன்று நியமிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் தகவல்களுக்கு நன்றி ரசூல். இதனிடையே இலங்கை வெடிகுண்டு தாக்குதலில் தொடர்புள்ளதாக கருதப்படும் மதகுரு ஜக்ரன் ஹசீம் உயிரிழந்து விட்டதாக அதிபர் சிறிசேனா தெரிவித்துள்ளார். இலங்கை தொடர் குண்டுவெடிப்பு தொடர்பாக இஸ்லாமிய மதகுரு ஜக்ரன் ஹசீம் தேடப்பட்டு வந்தார். இந்நிலையில் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற குண்டுவெடிப்பில் ஜக்ரன் ஹசீம் உயிரிழந்து விட்டதாக அதிபர் சிறிசேனா தெரிவித்துள்ளார். தேசிய தவ்ஹி ஜமாத் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக ஜக்ரன் ஹசீம் செயல்பட்டு வந்ததாகவும் அதிபர் சிறிசேனா தெரிவித்துள்ளார். இதனிடையே குண்டுவெடிப்பு சம்பவங்களை தொடர்ந்து இலங்கை காவல்துறை தலைவர் புஜித் ஜெயசுந்தரா தமது பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக அதிபர் சிறிசேனா தெரிவித்துள்ளார். இலங்கையின் யாழ்ப்பாணம் கந்தசாமி கோவில் அருகே உள்ள விளையாட்டு மைதானத்தில் மர்மப்பொருள் இருப்பதாக வந்த தகவலை அடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையின் முடிவில் அது வெடிகுண்டு இல்லை என தெரிய வந்தது. இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பதற்றமான சூழல் நிலவியது. இதனிடையே பயங்கரவாதிகள் சிலர் வெடிபொருட்களுடன் தலைமறைவாக உள்ளதாக இலங்கை அரசு தெரிவித்துள்ளதை அடுத்து அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் கார், வேன் போன்ற வாகனங்களில் வெடிபொருட்களுடன் சென்று மக்கள் கூட்டம் மிகுந்த பகுதிகளில் தாக்குதல் நடத்த பயங்கரவாதிகள் சதித்திட்டம் தீட்டியுள்ளதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் வாகனங்கள் தீவிரமாக சோதனை செய்யப்பட்டு வருகின்றன. தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட பயங்கரவாதியின் குடும்பத்தினர் அனைவரும் தலைமறைவாக உள்ளனர். அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனிடையே இயல்பு நிலை திரும்பும் வரை இலங்கையில் உள்ள இஸ்லாமியர்கள் மசூதிக்கு செல்ல தொழுகை செய்வதை தவிர்க்குமாறு அந்நாட்டு அமைச்சர் ஹக்கீம் அறிவித்துள்ளார். வீடுகளிலேயே இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபடுமாறு அவர் கூறியுள்ளார். இலங்கை குண்டுவெடிப்பு சம்பவங்களில் எதிரொலியாக சென்னை எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில் நிலையம், எழும்பூர் ரயில் நிலையம் ஆகியவற்றில் மோப்ப நாய்களின் உதவியோடு
வெடிகுண்டு நபர்கள் மற்றும் ரயில்வே போலீசார் இன்று காலை சோதனையில் ஈடுபட்டனர். சுமார் 200-க்கும் மேற்பட்ட போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். பயணிகள் உடைமைகள் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. மேலும் ரயில் நிலையங்களில் கண்காணிப்பு பணியும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று இரவு நடைபெறவுள்ள சென்னை மும்பை அணிகள் இடையேயான ஐபிஎல் போட்டிக்காகவும் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஏதாவது தீவிரவாதிகள் குண்டு வைப்பது போன்ற நிகழ்வு அல்லது மும்பையில் நடந்தது போன்ற தாக்குதல் ஏதாவது ஏற்படக்கூடிய நேரத்தில் ஏற்படாமல் தடுப்பதற்கும், அதுபோன்று ஏதாவது தகவல்கள் இருந்தால் அந்த நேரத்தில் எப்படி காவல்துறை துரிதமாக செயல்பட்டு அதுபோன்ற நிகழ்வுகளை முறியடிப்பது என்பது தொடர்பான ஒரு தயார் நிலையை உறுதிப்படுத்துவதற்காக இந்த ஒத்திகை நடைபெறுகின்றது. பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் அதிமுக அரசின் படுதோல்வி தற்போது பெரம்பலூரில் எதிரொலித்துள்ளதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தின் தாக்கம் அடங்குவதற்குள் பெரம்பலூர் மாவட்டத்தில் பல பெண்கள் பாலியல் வன்முறைக்கு உட்பட்டுள்ளதாக செய்தி வந்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி விவகாரம் போன்றே பாலியல் புகாரை வெளியே சொல்ல முடியாமல் பல பெண்கள் அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாதிக்கப்பட்ட பெண்ணின் ஆடியோ உரையாடல் உணர்த்துவதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த புகாரையும் கூட மூடி மறைக்கும் விதத்தில்தான் அதிமுக அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கை அரசியல் காரணங்களுக்காக அதிமுக அரசு பொறுப்பற்ற முறையில் காலம் தாழ்த்தி அலட்சியமாக விசாரித்து வருவது வேதனையளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். முதல்வர் பதவியில் நீடிக்க வேண்டும் என்பதற்காக குற்றவாளிகளை தப்ப வைத்து ஒட்டுமொத்த பெண் இனத்திற்கே மன்னிக்க முடியாத துரோகத்தை முதல்வர் பழனிசாமி செய்து கொண்டிருப்பதாகவும் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரணை நடத்தும் ஆறுமுகசாமி ஆணையத்திற்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி விசாரணை நடத்தி வருகிறார். அதன் அடிப்படையில் அப்போலோ மருத்துவமனையில் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்ட போது அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்து விசாரிக்க அப்போலோ மருத்துவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்போலோ நிர்வாகம் மருத்துவர்களிடம் விசாரணை நடத்த தனிக்குழுவை அமைக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அப்போலோ நிர்வாகம் மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கை இன்று விசாரித்த நீதிபதிகள் ஆறுமுகசாமி ஆணையத்தில் அப்போலோ மருத்துவர்கள் ஆஜராக தடை விதித்தனர். மேலும் ஆறுமுகசாமி ஆணைய விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த வழக்கு குறித்து தமிழக அரசு பதிலளிக்கவும் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வரும் 29ஆம் தேதி வெளியிடப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த மார்ச் மாதம் நடைபெற்றது. பொதுத் தேர்வை 900,000-க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் எழுதினர். மார்ச் 20ஆம் தேதி தொடங்கிய விடைத்தாள் திருத்தும் பணிகள் தற்போது முடிவடைந்துள்ளன. இதனைத் தொடர்ந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான முடிவுகள் வரும் 29ஆம் தேதி காலை 9 மணிக்கு வெளியிடப்படும் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தேர்வு முடிவுகள் வெளியான அடுத்த 2 நிமிடத்தில் மாணவர்களுக்கு குறுஞ்செய்தி மூலம் மதிப்பெண்களுடன் கூடிய தேர்வு முடிவுகள் அனுப்பி வைக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் புயலாக மாறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வலுப்பெறும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 24 மணி நேரத்திற்குள் புயலாக மாறி இலங்கை கடல் வழியாக வட தமிழகம், தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு வரும் 30ஆம் தேதி வந்தடையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனவே மீனவர்கள் அடுத்த 4 நாட்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு நிலை இலங்கை வட தமிழகம் இடையே நோக்கி நகரும் என வானிலை ஆய்வு மையம் நேற்று கூறிய நிலையில் தற்போது காற்றின் திசையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே தமிழகத்தை நெருங்கும் ஃபைனி புயல் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்வது தொடர்பாக அரசு தலைமை செயலர் கிரிஜா வைத்தியநாதன் அரசு உயர் அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்தினார்.
புயல் பாதிப்பு தடுப்பு குறித்து தலைமைச் செயலர் ஆய்வுக் கூட்டம் நடத்த தடையில்லை என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் தலைமையில் கூட்டம் நடத்த அனுமதி கேட்டு தலைமைச் செயலர் மூலம் மனு வந்துள்ளதாக தெரிவித்தார். தற்போது தேர்தல் நடத்தை விதி அமலில் உள்ளதால் இந்த மனு தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் என சத்யபிரதா சாஹூ கூறினார். நடைபெறவுள்ள 4 தொகுதிகளின் இடைத்தேர்தலுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் டிஜிபியுடன் ஆலோசனையை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்த அவர், தேர்தல் செலவின பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். வாரணாசி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பிரதமர் நரேந்திர மோடி தமது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் வரும் மே 19 வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்த தொகுதியில் போட்டியிடும் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை தமது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கலின் போது பாஜக தலைவர் அமித்ஷா, அதிமுக சார்பில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை, பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே, ராம்விலாஸ் பாஸ்வான் உள்ளிட்டோர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளின் தலைவர்கள் பலரும் உடனிருந்தனர். भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा। சென்னையில் தனியார் மருத்துவமனை ஒன்றில் வேலை செய்து வந்த தீவிரவாதியை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை அமைந்தகரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த கந்தர்பதாஸ் என்பவர் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்தார். அங்கு வேலை செய்தவர்களுள் திடீரென சண்டை ஏற்பட்டுள்ளது. பிரச்சினையின் போது தான் தீவிரவாதி என மற்றவர்களை மிரட்டியுள்ளார் கந்தர்பதாஸ். இதுகுறித்து விசாரணை நடத்த சென்ற காவல்துறையினர் கந்தர்பதாஸ் மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரியில் சில மாதங்களுக்கு முன் பிடிபட்ட நக்சலைட் போல் இருந்ததால் அவரை கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து கியூ பிரிவு காவல்துறையினர் அவரிடம் விசாரணை நடத்தியதில் கந்தர்பதாஸ் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியில் வந்தவர் என்பதும் அவருக்கு தீவிரவாதிகளுடன் தொடர்பு இருப்பதும் உறுதியானது. சென்னையில் தங்கியிருப்பது எதற்காக என்பது தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். டிடிவி தினகரன் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேரை தகுதி நீக்கம் செய்ய சட்டப்பேரவைத் தலைவர் தனபால் நடவடிக்கை எடுப்பதாக தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் தனபாலுடன் அதிமுக கொறடா ராஜேந்திரன், சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் ஆகியோர் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இந்த ஆலோசனையில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் வெற்றி பெற்று டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக செயல்பட்டு 4 பேருக்கு நோட்டீஸ் அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதில் அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் ரத்தின சபாபதி, விருதாச்சலம் எம்எல்ஏ கலைச்செல்வன், கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ பிரபு மற்றும் திருவாடனை சட்டமன்ற உறுப்பினர் கருணாஸ் ஆகியோரை தகுதி நீக்கம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குழந்தைகள் விற்பனை செய்யப்பட்ட விவகாரம் ஆய்வு நடத்த 10 குழுக்கள் அமைப்பு, விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செவிலியர் அமுதா என்பவர் குழந்தைகளை விற்பனை செய்தது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள 10 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வந்த அமுதா மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளை விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. ஆண் குழந்தைகளுக்கு 4 லட்சமும் பெண் குழந்தைகளுக்கு 3 லட்சமும் எனவும் குழந்தையில்லா தம்பதிகளிடம் பேரம் பேசிய ஆடியோ வாட்ஸ்அப்பில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. 30 ஆண்டுகளாக குழந்தை விற்பனையில் அமுதா ஈடுபட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் குழந்தை விற்பனை தொடர்பாக ஆய்வு செய்ய மருத்துவர்கள் செவிலியர்கள் அடங்கிய 10 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. ராசிபுரம் நகராட்சியில் 2 ஆண்டுகளில் வழங்கப்பட்ட 4500 பிறப்பு சான்றிதழ்களையும் கொல்லிமலை பகுதியில் வழங்கப்பட்ட 1000 சான்றிதழ்களையும் ஆய்வு செய்யும் பணிகளை குழுக்கள் தொடங்கியுள்ளன. குழந்தை கடத்தல்
தேடுதலில் ஈடுபட்ட செவிலியர் அமுதா வீட்டில் போலீசார் இன்று சோதனை நடத்தினர். இந்த விசாரணையின் முடிவில் மேலும் பலர் சிக்குவார்கள் என தெரிகிறது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரியாக பொன் மாணிக்கவேல் நியமிக்கப்பட்டதற்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரியாக பொன் மாணிக்கவேல் நியமிக்கப்பட்டதை எதிர்த்து அவருடன் பணிபுரிந்த 66 காவலர்கள் மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனுவில் பொன் மாணிக்கவேல் விளம்பர நோக்கில் கைது நடவடிக்கை மேற்கொள்வதாக கூறியிருந்தனர். இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தன் மீது களங்கம் ஏற்படுத்தும் நோக்கில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக பொன் மாணிக்கவேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் 66 காவல்துறையினரின் மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என தெரிவித்தனர். மேலும் இந்த மனுக்களை தள்ளுபடி செய்து வழக்கை முடித்து வைத்தனர். திருவள்ளுவர் பாறைக்கு கப்பல் போக்குவரத்தை அதிகரிக்க வலியுறுத்தி கன்னியாகுமரியில் கப்பல் போக்குவரத்து கழக வளாகத்தில் புகைப்பட கலைஞர் ஒருவர் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கொட்டாரம் மேல் தெருவை சேர்ந்தவர் சுரேஷ். புகைப்பட கலைஞரான இவர் கன்னியாகுமரி திருவள்ளுவர் பாறைக்கு சுற்றுலா வரும் பயணிகளை புகைப்படம் எடுக்கும் 3 வருட உரிமையை 2,45,000 செலுத்தி பெற்றிருந்தார். ஆனால் கடல் சீற்றம் காரணமாக திருவள்ளுவர் பாறைக்கு கப்பல் சேவைகள் குறைக்கப்பட்டதால் சுரேஷுக்கு கடும் வருவாய் இழப்பு ஏற்பட்டது. இதையடுத்து கடன் தொல்லைக்கு ஆளான சுரேஷ் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக வளாகத்தில் குடும்பத்துடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். பின்னர் கன்னியாகுமரி சப் இன்ஸ்பெக்டர் ஆதம் அலி நேரில் வந்து சமாதானப்படுத்தியதை தொடர்ந்து சுரேஷ் தர்ணாவை கைவிட்டார். இதனால் சற்று நேரம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் இரும்பு ஆலையில் காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் இரும்பு ஆலையில் செயல்பட்டு வரும் 3 பிரிவுகளில் 1,500 பேர் வேலை செய்து வருகின்றனர். கடந்த 5 ஆண்டுகளாக ஓய்வு பெற்று செல்லும் பணியாளர்களுக்கு பதிலாக புதிய பணியாளர்களை நியமிக்காமல் ஆலை நிர்வாகம் காலம் தாழ்த்தி வருகிறது. இதனால் தொழிலாளர்களுக்கு வேலை பளு அதிகரிப்பதுடன் மன உளைச்சலும் ஏற்படுகிறது. அதே நேரத்தில் தனியார் மூலம் வேலையாட்களை நியமிக்கும் முயற்சியில் நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது. இதனை கண்டித்தும் புதிய தொழிலாளர்களை நியமிக்க வலியுறுத்தியும் அனைத்து தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 2 மடங்கு 3 மடங்கு என்று உற்பத்தி பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆலையிலிருந்து பணியை செய்யக்கூடிய நிரந்தர பணியாளர்களின் எண்ணிக்கையானது மாதந்தோறும் பணிமூப்பின் அடிப்படையிலும் அல்லது பணி மாறுதல் செல்லுவதன் அடிப்படையிலும் குறைந்து கொண்டே வருகிறது. குறிப்பாக இந்த கடந்த 2-3 மாதங்களாக 50-60 தொழிலாளர்கள், அனுபவம் வாய்ந்த தொழிலாளர்கள் பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார்கள். இந்த ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளாக ஒரே ஒரு புதிய பணியாளரை கூட நியமிக்காமல் உற்பத்தியை கிட்டத்தட்ட 2 மடங்கு 3 மடங்குன்னு எங்களுடைய இலக்குகளை எல்லாம் நாங்கள் வந்து எப்போ தாண்டி போயிட்டோம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே செல்போன் கோபுரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோட்டைக்குளம் மேலமேடு பகுதியில் சுமார் 200 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அப்பகுதியில் செல்போன் கோபுரங்கள் அமைக்கும் பணியில் தனியார் நிறுவனங்கள் ஈடுபட்டன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செல்போன் கோபுரங்கள் அமைக்கப்பட்டால் புற்றுநோய் உள்ளிட்ட கொடிய நோய் பரவ வாய்ப்புள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். செல்போன் கோபுரம் அமைக்கும் பணியை உடனடியாக கைவிடாவிட்டால் உண்ணாவிரதம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் நடத்த உள்ளதாகவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். ஈரோடு அருகே பழங்கால முறையில் தயாரிக்கப்படும் செக்கு எண்ணெயை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்வதால் உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் பட்டதாரி இளைஞர்கள் இணைந்து பழங்கால முறையில் மாட்டு செக்கில் உணவு எண்ணெய் தயாரித்து வருகின்றனர். இதற்கு சுற்றுவட்டார பகுதி மக்களிடம் மிகுந்த வரவேற்பு கிடைத்துள்ளது. இதுகுறித்து பேசிய உற்பத்தியாளர்கள் மாட்டு செக்கில் தயாரிக்கும் எண்ணெய் சுத்தமானவையாகவும் பாதிப்பு ஏற்படுத்தாமலும் இருப்பதாக தெரிவித்தனர். இந்த முறை எண்ணெயில் 100% உயிர் சத்து இருக்கும் எனவும் உடல் வெப்பம் ஏற்படாமல் பாதுகாக்கும் எனவும் அவர்கள் கூறினர். பிளாஸ்டிக் பொருட்களில் அடைக்கப்படும் எண்ணெய் தான் பிரச்சனைகள் ஏற்பட காரணமாக அமைகிறது எனவும் உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர். நம்முடைய வெளி மாநிலங்களுக்கெல்லாம் கூட எண்ணெய் இங்கிருந்து மக்கள் கேட்கிறார்கள், நாங்கள் அனுப்பி கொண்டு தான் இருக்கிறோம். விலை கொண்ட இந்த எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஏன்னால் உற்பத்தி செய்வதற்கு வந்து இதுக்கு செலவு அதிகமாகுதுனால் மற்ற எண்ணெய்களோட இந்த எண்ணெய்க்கு வந்து ஒரு லிட்டருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு விலை அதிகமாக வைத்து தான் விற்பனை செய்ய வேண்டிய சூழ்நிலை உள்ளது. பொருள்களுடைய விலை குறைந்தால் நாங்களும் குறைத்து விடுவோம். இப்போ கடலை எல்லாம் விலை அதிகமாக இருப்பதனால் இந்த எண்ணெயினுடைய விலையும் அதிகமாக தான் இருக்குது. எண்ணெய்க்கு வந்து ஹீட் ஆகுங்க. இந்த மாட்டு செக்கில் ஆட்டுறது வந்து உயிர் சத்து அப்படியே இருக்குங்க, 100% உயிர் சத்து அப்படியே இருக்குங்க. இதில் மிஷினில் ஆட்டுறாங்க, ரோட்டரியில் ஆட்டுறாங்க,
அதில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உயிர் சத்து கம்மியாக இருக்குங்க. ஹீட் ஆகிறதுனால இது மாடு போட்டு ஓட்டுறதுனால அந்த காலத்து முறையை தான் இங்கே பின்பற்றிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா சத்துக்கள் அப்படியே அதிகமாக இருக்கும், நம்ம உடம்புக்கும் நல்லதுங்க. மிஷின் ஆட்டுறத விட மாட்டு செக்கு எண்ணெய் வந்து உடம்புக்கு நல்லதுங்க. புதுச்சேரியில் ஜிப்மர் மருத்துவமனைக்கு எதிரே உள்ள சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி நடைபெற்றது. புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் ஜிப்மர் மருத்துவமனை இயங்கி வருகிறது. அதன் எதிரில் உழவர்கரை நகராட்சி வளாகத்தில் கடைகள் வைத்து நடத்துபவர்கள் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்காலை ஆக்கிரமித்துள்ளனர். இதனால் பொதுமக்களும் நோயாளிகளும் பெரும் அவதியடைந்து வந்ததையடுத்து ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறு மாவட்ட ஆட்சியர் அருண் உத்தரவிட்டார். இதையடுத்து உழவர்கரை நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி நடைபெற்றது. பாரா ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்ள தங்களுக்கு நிதி உதவி வழங்குமாறு ஈரோட்டை சேர்ந்த மாற்றுத்திறனாளி கைப்பந்து வீரர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மலேசியாவில் கடந்த 20ஆம் தேதி நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான கைப்பந்து போட்டியில் தமிழகம் சார்பில் 7 வீரர்கள் கலந்து கொண்டனர். அதில் ஈரோடு வீரர்களான பச்சைமுத்து மற்றும் மோகன் சிறப்பாக விளையாடி தங்கப்பதக்கத்தை வென்றனர். தங்களுக்கு சிறப்பு பயிற்சியாளரையும் நிதி உதவியையும் வழங்குமாறு மாவட்ட கைப்பந்து அமர்விடம் கோரிக்கை விடுத்துள்ள அவர்கள் அடுத்த பாரா ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்ப்போம் என்றும் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு கைப்பந்து கழகத்திலேருந்து நாங்கள் சைட் பண்ணி மலேசியாவில் நடந்த போட்டியில் கலந்து கொண்டோம். இதில் வந்து எங்களுக்கு என்னென்னா என்ன உதவி வேணும்னா, எங்களுக்கு போக்குவரத்து செலவு அங்கே போகிற செலவு எல்லாமே அரசாங்கம் ஏற்று நடத்தி கொடுத்தா நல்லாயிருக்கும். எங்களுக்கு வேண்டியான கோச் எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இன்னும் நாங்கள் சாதிச்சு பெரிய லெவலில் வேர்ல்டு லெவலில் நடக்கிறதான பாரா ஒலிம்பிக்கில் கலந்து கொண்டு இந்தியாவுக்கு நாங்கள் வந்து தங்கப்பதத்தை வெற்றி தருவோம் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். இந்த விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையிலே தமிழக அரசானது இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு வேண்டிய வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்தால், குறிப்பாக இவங்க விளையாட கூட்டிகிட்டு போனதே பார்த்தீங்கன்னா இந்த ஃபெடரேஷன் தான் கூட்டிகிட்டு போனாங்க, இந்த கழகம் தான் கூட்டிகிட்டு போச்சு. குறிப்பாக இந்த ஈரோடு விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய தன்னார்வ அமைப்புகள், ஈரோடை போன்ற அமைப்புகள் எல்லாம் அவர்களுக்கு உதவி செஞ்சாங்க. இது ஆனால் தனியார் அமைப்போடு போகிறவங்க அரசு உதவி நிறையா கிடைச்சதுன்னா கட்டாயம் இந்த மாதிரி விளையாட்டு வீரர்கள் நிறையா சாதிக்க முடியும். ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் சென்னை மும்பை அணிகள் இன்று மோதல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. லண்டனில் பருவநிலை மாற்றம் குறித்து உண்மை நிலையை தெரிவிக்க வலியுறுத்தி அரசுக்கு எதிராக மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இங்கிலாந்து முழுவதும் கார்பன் வெளியேற்றத்தை குறைக்கும் இலக்கை கோரிக்கையாக வைத்து கோல்ட்மேன் சாக்ஸ் வங்கி தலைமையகம் மற்றும் லண்டன் பங்கு சந்தைக்கு எதிரிலும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது எரிபொருள் திட்டங்களுக்கு நிதி உதவி செய்வதை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். நாட்டில் நிலவும் பருவநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் குறித்து உண்மை நிலையை தெரிவிக்க வலியுறுத்தி அவர்கள் முழக்கம் எழுப்பினர். மேலும் இசைக்கருவிகளை வாசித்தும் அவர்கள் அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் மோதுகின்றன. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் 44வது லீக் ஆட்டம் சென்னை சேப்பாக்கம் எம்ஏ சிதம்பரம் கிரிக்கெட் மைதானத்தில் இன்று 8 மணிக்கு தொடங்குகிறது. இதில் மகேந்திர சிங் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ரோஹித் சர்மா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணியும் மோதுகின்றன. சென்னை அணி இதுவரை 11 ஆட்டங்களில் விளையாடி 8 போட்டிகளில் வெற்றியும் 3 தோல்வியும் அடைந்து 16 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது. மும்பை அணி 10 ஆட்டங்களில் விளையாடி 6 வெற்றியும் 4 தோல்வியும் அடைந்து 12 புள்ளிகள் பெற்று 3வது இடத்தில் உள்ளது.
புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் அணிகளுக்கு இறுதிப் போட்டிக்கு முன்னேற இரண்டு வாய்ப்பு கிடைக்கும் என்பதால் முதல் இடத்தை வலுப்படுத்துவதில் சென்னை அணி தீவிரம் காட்டி வருகிறது. பலமிக்க இரண்டு அணிகள் இன்று பலப்பரீட்சை நடத்துவதால் ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொள்ளாச்சி அடுத்து பெரம்பலூரிலும் பாலியல் வன்கொடுமை, அதிமுக அரசின் படுதோல்வின முக ஸ்டாலின் கண்டனம். ஆறுமுகசாமி ஆணையத்திற்கு இடைக்கால தடை, அப்போலோ வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் 29ஆம் தேதி வெளியீடு, பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புயலாக மாறுகிறது காற்றழுத்த தாழ்வு நிலை, இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் மாலை 5:55 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.